ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ ஒரு சூப்பரான ஓட்ஸ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் மஞ்சள் கருவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் யூஸ் பண்ணி ஆம்லெட் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், ரெண்டு எக்கு, பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் ரெண்டு, ஒரு துருவுன கேரட்டுங்க, கொஞ்சம் உப்பு, ரெண்டு டீஸ்பூன் ஓட்ஸு, அண்டு கொஞ்சமாக பெப்பர் தூள். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு முட்டை நல்லா அடித்து கலக்கிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடலாம். அண்டு துருவுன கேரட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக நம்ம ஓட்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஓட்ஸ் நல்லா ஊறி வந்துடும் இதில். அண்டு தோசைக்குள்ள சூடு பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே ஆம்லெட் போட்டு எடுப்போம்ல, அதே மாதிரி ஆம்லெட் போட்டு ரெண்டு பக்கம் வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஓட்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி